வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண். டெக்னிக்கல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹைடெக் பிராண்டோட சரவுண்ட் போர்டு. இது சரவுண்ட் போர்டு மட்டும் கிடையாது, நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, சென்ட்ரு, ஃப்ரண்ட்டு, ரைட்டு, ரியர் வரும். இதில் நம்மளுக்கு மொத்தம் மூணு அவுட்புட் வரும். ரியர் வந்து டபுள் அவுட்புட் வராது, மோனோ பண்ணி தான் வரும். நம்ம அதை டபுளாக பிரிச்சுக்கலாம். இது என்னுடைய இந்த போர்டை பற்றின வீடியோ வந்து நம்மளுக்கு தான் முதல் வீடியோ. ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ப்ளஸ் வோல்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ டுவெல்லேருந்து நம்ம 18 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். நம்ம 18 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்தாலும் ஒன்றாகாது. இங்கே ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் ஐசி KA7812 ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அதிக வோல்ட் கொடுத்தாலும் 12 வோல்ட்டை தவிர உள்ளே எந்த வோல்ட்டும் போகாதுங்க. அதனால் நமக்கு பயப்பட தேவையில்லை. இதோட ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா UPC 1892, அந்த ஐசிங்க இது. வாங்க இப்போ நம்ம இன்புட் கனெக்ஷனை பற்றி பார்ப்போம். தூரம் எங்கன்னு தெரியுதா? எல் இன்புட், ஆர் இதுதான் இன்புட்டு. நாங்கள் ஃபஸ்ட் நம்ம ப்ளஸ் வோல்ட் எங்கே கொடுக்குன்னு பார்த்துடலாம். இது ப்ளஸ் வோல்ட்டு, இது நம்மளுக்கு கிரவுண்டு. இது ப்ளஸ் 12 வோல்ட், இது கிரவுண்டு. இங்கே நம்ம சப்ளை கொடுத்தோம்னா டயோடு மூலியமாக நம்மளுக்கு இதுக்குள்ளேருந்து போய் ரெகுலேட்டர் ஐசிக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் தான் போர்டுக்குள்ளே போவோம். அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க. அடுத்து நம்ம இன்புட் கனெக்ஷனை பற்றி பார்ப்போம். பாருங்க, இது கிரவுண்டு, லெஃப்ட்டு இன்னு ரைட்டு இன்னு. நம்ம இங்கே கிரவுண்டு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இங்கே கிரவுண்டு கொடுத்துக்கலாம். கிரவுண்டு எங்கே வேணாலும் எல்லாம் காமன் தான் கிரவுண்டு. அதனால் இன்புட் வந்து இங்கே ரெண்டு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு மூணு அவுட்புட் கிடைக்கும். ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, ரியர், மூணு அவுட்புட் கிடைக்கும். இதுலேயும் நம்ம பேஸ் ட்ரிபிள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதில் ரெண்டு மூணு மோடு கிடைக்கும். மூவி மோடு, மியூசிக் மோடு, ரெண்டு மோடு நம்மளுக்கு கிடைக்கும். அதையும் நம்ம பார்ப்போம். வாங்க பாருங்க, நம்ம போர்டு புதுசானோம்னா இது ஜம்பர் எதுவும் பண்ணாமல் வரும். இதையும் லூப் பண்ணோம்னா ஒரு மோடு வரும். இதையும் லூப் பண்ணோம்னா ஒரு மோடு வரும். நம்மளுக்கு எனக்கு பிடிச்ச மோடு இந்த மோடு. அதுதான் இதனால ஜம்பர் அடிச்சிருக்கோம். ஜம்பர் அடித்தோம்னா உங்களுக்கு அடிச்சு பாருங்கள், உங்களுக்கு செட் ஆச்சுன்னா இதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த போர்டு வச்சுக்கலாம். எதுவும் பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்குதோ நம்ம அதை வச்சுக்கலாம். ஒன்று வாய்ஸ் உள்ளாங்களா அவங்க நாம்பளை கேட்கும், மியூசிக் மொழியும் கேட்கும், மூவி மொழியும் கேட்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுலேயும் ஜம்பர் பண்ணிக்கலாம், அப்படின்ற ஜம்பர் பண்ணிக்கிட்டு. இல்லை நாங்கள் வந்து ஜம்பர் பிள்ள சுவிட்சும் கண்ட்ரோலில் கொடுத்துருந்தாலும் இது ஒரு லைனு நம்ம 6-pin சுவிட்சில் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த மோடு வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த பேஸ் ட்ரிபிள் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த லைன் தாங்க இந்த லைனு. இது வந்து 30 பின்னு பாருங்க, 15, 16, 15வது பின்னும் 16வது பின்னும் இந்த ரெண்டு பின்னு தாங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் தூக்கிடுங்க. தூக்கிட்டு இது வந்து நம்மளுக்கு இன்புட்டு. இது ஒரு இன்புட்டில் கொடுத்து, இது அவுட்புட்டில் கொடுத்து கிரவுண்டு கொடுத்துட்டு நம்ம பேஸ் ட்ரிபிள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நம்ம அசம்பிள் பண்ணி இந்த வீடியோ கூடிய விரைவில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோ நம்மளுக்கு இனிமேல் நிறையா வரும். 5.1, 2.1 அசம்பிள் பண்ணுறது எப்படி, நம்ம டிரான்சிஸ்டர் போர்டு, எஸ்டிகே போர்டு, டிடிஏ சீரிஸ் போர்டு, இதெல்லாம் நம்ம பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலே வரக்கூடிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அடிக்க வச்சுக்கோங்க. நம்ம இப்போ தான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் மாதிரி வந்துடும். இது நம்மளோட முதல் வீடியோ. ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள்.
நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.